பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தின் ஒரு பகுதியாக நம்முடைய சேலம் மாநகர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறுகின்ற உண்ணாவிரத போராட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தின் தன்னிகரத்தா தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் சுரேஷ் பாபு அவர்களே முன்னிலை வகிக்கின்ற முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்களே இந்த உண்ணாவிரதம் சிறப்படைவதற்காக அரும்பாடுபட்டு உழைத்த இந்த மாவட்டத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெருமக்களே துணைத் தலைவர்களே மாவட்ட செயலாளர்களே அணிகளின் தலைவர்களே மண்டல் தலைவர்களே பிரிவுகளின் தலைவர்களே குளிமி இருக்கிற திரளாக குளிமி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே பத்திரிகையாளர்களே ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் காலதாமதமாக இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய நிலை நாமக்கல் மாவட்டத்திலே தொடங்கி இருக்கிற உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கி வைத்து அங்கேயும் உரையாற்றிவிட்டு அடுத்து வாழப்பாடியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். அதனாலே கொஞ்சம் காலதாமதம். ஆனாலும் கூட நான் பார்த்தவரை 1980 இதை ஒருங்கிணைந்த மாவட்டமாக சேலம் மாவட்டமாக இருந்த காலத்தில் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் தொட்டு அதிலே ஒரு 10-15 ஆண்டு காலம் பணியாற்றி விட்டு அதற்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு பணிகளிலே 30 காலம் பணியாற்றி நான் ஏறத்தாழ 40-45 ஆண்டு காலத்தில் இந்த இடத்திலே நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு உண்ணாவிரதம் குறிப்பாக உண்ணாவிரத போராட்டமே கூட பல உண்ணாவிரத போராட்டங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் வரலாறு காணாத அளவிற்கு சேலம் மாநகர் காணாத அளவிற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளோடு அமர்ந்து தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அராஜக ஆட்சியை எதிர்த்து அக்கிரமக்காரர்களை எதிர்த்து ஊழலாட்சி நடத்துகிற ஸ்டாலின் அரசை கண்டித்து அதுவும் மனசாட்சியே இல்லாமல் மத்திய அரசு போடுகிற திட்டங்களை எல்லாம் தன்னுடைய திட்டங்கள் என்று விளம்பரப்படுத்திக் கொள்கிற ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்து நடைபெறுகிற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மிகுந்த எழுச்சியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அமர்ந்திருப்பதை பார்க்கிற போது இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி வைப்பதிலே நான் உண்மையிலே மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இன்றைக்கு முதல் கட்ட போரை தொடங்கி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திமுக அரசை கண்டித்து அதற்கு எதிராக முதல் கட்ட போரை தொடங்கி இருக்கிறோம். இது இதோடு நிற்பது இல்லை. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல போகிறோம். ஒன்று ஆட்சியாளர்கள் திருந்த வேண்டும், ஒன்று ஸ்டாலின் தன்னை மாற்றிக்கொண்டு மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும், மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு முதலமைச்சர் பணியாற்ற வேண்டும். அதை விடுத்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்காகவும் மட்டும் ஆட்சி என்ற அந்த மனப்பான்மை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவரே மாற்றுகிற சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்பதை
நாட்டுக்கு உணர்த்துவதற்காக, குறிப்பாக அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலேயே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறார். அங்கே தொடங்கப்பட்டிருக்கிற உண்ணாவிரதம் கன்னியாகும் வரை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் உங்களை போலவே, இங்கே அமர்ந்திருப்பதை போலவே ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று கேட்டவர்களுக்கெல்லாம் பதிலளித்தவர்கள் அளவிற்கு பாருங்கள் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியை என்று சொல்லுகிறார்களுக்கு வெற்றிகரமாக உண்ணாவிரதத்தை நாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் கட்ட போர் இது இறுதி கட்டமல்ல, படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்த போகிறோம். ஆட்சியை விட்டு அவராக வெளியே போகக்கூடிய கட்டத்தை உருவாக்குவோம். இன்னும் சொல்ல போனால் திருந்தி செயல்பட்டால் 24 வரை அவர் ஆட்சியை நடத்தலாம், திருந்தாமல் செயல்பட்டால் அதற்கு முன்பே திமுக அரசு ஆட்சியை இழக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாடு எடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி அவருடைய நடைமுறைகளை வன்மையாக கண்டித்து இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.